அகங்காரம் இருக்கக்கூடியவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். அதுக்கு எடுத்துக்காட்டு இபிலீஸ் வெளியாட்டு. அதே மாதிரி அந்த இபிலீஸ் அல்லாஹ் வெளியே போ என்று சொன்னவுடன் வெளியே போகவில்லை, உடனே சொன்னான் இந்த ஆதமின் காரண காலம் அந்திர்னி இலா யௌமி யுபஸூன், நாங்கள் எல்லோரும் இறந்து எழுப்பப்படுகிறவரை எனக்கு வாய்ப்பை கொடு, எனக்கு உயிரை கொடு, நான் வாழணும், அப்பதான் என்னை கெடு இவரை கெடுக்க முடியும் என்று சொன்னான். கால அந்திர்னி இலா யௌமி யுபஸூன் கால இன்னக மினல் முன்தரி, அல்லாஹ் சொன்னான் சரி உனக்கு கேட்டியல்ல, சலுகை கேட்டியல்ல, உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன், எல்லோரும் எழுப்பப்படுகிறவரை இறந்து எழுப்பப்படுகிறவரை கியாமத்து நாள் வரை உனக்கு உயிர் இருக்கும், நீ அழிய மாட்டாய். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான், அவருடைய சலுகையை கொடுத்தான். கெட்டவர்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பதினால் அவர்கள் மகான்களாக மாறிவிட முடியாது. அப்படி மாற வேண்டும் என்றால் இப்ளீஸ் பெரிய மகானா இருக்கும். கெட்டவர்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் சில நேரங்களில் கொடுத்துட்டே இருப்பான். எதுக்கு எதுக்காக வலா தஹ்சபன் அல்லதீன கஃபரூ அன்னமா நும்லி லஹும் கைருல் லி அன்ஃபுஸிஹிம் அவர்களை வேதனை செய்யாமல் நீட்டிக்கொண்டே போகிறோம், விட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று நீங்கள் என்ன வேண்டாம், இன்னமா நும்லீலகும் அவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நீ எஸ்தாது இஸ்மா மென்மேலும் பாவங்களை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா இருந்தா கொஞ்சம் தானே வேதனை கொடுக்க முடியும், இன்னும் அதிகமா வேதனை செய்யணும்னு சொன்னா நான் அநியாயம் செய்யாதவன், அல்லாஹ் அநியாயம் இல்லாதவன், அநியாயம் செய்யாதவன். எனவே என்ன நன்மையோ அதற்கு அல்லாஹ் 70 மடங்கு கொடுக்கலாம், 700 மடங்கு கொடுக்கலாம், 700,000 மடங்கு கொடுக்கலாம், அது அவனுடைய ரஹமத்துக்கு உட்பட்டது. ஆனால் அல்லாஹ் அவனுக்காக விதித்து கொண்ட ஒரு மரபு என்னவென்று சொன்னால் ஒரு பாவம் சொன்னா ஒரு தண்டனை, ஒரு குற்றம் சொன்னா ஒரு பாவம் தான் கிடைக்கும், ரெண்டா எழுதுனா அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிடுவான். அல்லாஹ் அதை சொல்றான் இன்னல்லாஹ் லா யுஸ்லிமு மிஸ்காலதர்ரா, அல்லாஹ் ஒருபோதும் அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு கிருபை உள்ளவன் பாருங்க. அப்ப இப்லீஸ் வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கேட்டவனே அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா காரணம் என்ன, அவன் வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தான், அதனால அல்லாஹ் மறக்க முடியாம உடனே கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தமா, அப்படி கிடையாது. அவன் இன்னும் எவ்வளவு தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக நீ வாய்ப்பை கேட்கிறான் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். அதனாலதான் சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஈமான்தாரி வட்டி வாங்குவார், வாங்கி ஒரு வண்டி வாங்குவார், ஆனா கடைசியில் அந்த வண்டி ஓஞ்சிப்பு, வண்டியை ஓட்ட முடியாது. ஆனால் இன்னொருவர் வாங்குவார், ஒரு வண்டி வாங்குவார், இன்னொரு வண்டி வாங்குவார், மூணு வண்டி நாலு வண்டி ஆளெல்லாம் வச்சு நிறைய வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு, ஆனா ஓகோன்னு இருப்பாரு, அவருக்கு அழிவு வராது. அப்ப நம்ம நினைக்க கூடாது தொழுதுகிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சா நிச்சயமா எல்லாம் உதவி செய்ய மாட்டான். பாருங்க கெட்டவன் நல்லா இருக்கிறான், நல்லதுக்கு காலமே இல்லைங்க நம்ம ஆளுக்கு சொல்லுவோம், அப்படி கிடையாது. நாம் எப்பொழுது இந்த பாவத்தை செய்து முன்னேற முடியாமல் எல்லாம் தடுக்கிறானோ நம்ம மேல முகப்பத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். காரணம் மென்மேல நீ தப்புல உழுவாத, உன்னை நான் தடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தான். நம்ம ஒரு பாவத்தை செய்ததற்கு பிறகு அதுல முன்னேற்றம் இல்லாம அல்லாஹ் நம்மளை தடை செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை விழித்து பார்க்கிறான், ஏறெடுத்து பார்க்கிறான், நம்ம மீது முகம்பத் வைத்திருக்கிறான். மாற்றமா நினைச்சிடக்கூடாது, இன்னொருத்தன் மாற்றமா நடக்கிறான், ஒவ்வொன்று போய்கிட்டே இருக்கிறான், நம்ம நினைச்சிடக்கூடாது மாற்றமா நடந்தாதான் அந்த உலகத்துல வாழ முடியும் போல அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் அவன் விரும்பல, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான், இன்னும் நரகத்துல நிறைய வேதனை அனுபவிக்கணும்னா நிறைய பாவத்தை செய்யணும், செய்ய நல்லா செய்ய நல்லா செய். அதனாலதான் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் போது முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை கேலி பண்றாங்க, இன்னும் ரசூலை கேலி பண்றாங்க, சஹாபாக்களை கேலி பண்றாங்க. அல்லாஹ் சொல்றா இல்ல அல்லாஹு யஸ்தஹ்ஸியு பிஹிம், அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான், வயமுத்துஹும் அவர்களுக்கு கால அவகாசத்தை கொடுக்கிறான், ஃபீ துஹ்யானிஹிம் யஅமஹூன் வழிகேட்டிலே வாழுமாறு அவர்களுக்கு வழி வாய்ப்பை கொடுக்கிறான். இப்போ வாய்ப்பு கொடுத்ததுனால முனாஃபிக்குகள் ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தமா, அப்படி கிடையாது. சரி நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் வேற. அதாவது அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபினுடைய 26வது 27வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், மூமின்களை பார்த்து சொல்கிறான், யா பனி ஆதம லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னத்தி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸவாத்திஹிமா إنه يراكم هو قبيله من حيث لا ترونهم إنا جعلنا الشياطين أولياء للذين لا يؤمنون. الله சொல்றான் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள், எல்லாருமே ஆதமுடைய மக்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன, பக்கத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து எல்லாருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பி இப்படிதான்,
யாருமே வேற்றுமையான ஆட்களே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு இரத்த பந்த உடல், அதாவது உறவுகள் இருக்குது. காரணம், ஆதம் நம்முடைய தந்தை. ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும், எப்படி உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ அதே போன்று உங்களை வெளியாக்கிட வேண்டாம். மினல் ஜன்னத்தி, சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிட்டான் ரெண்டு பேரையும். அன்ஹுமா, அது மட்டும் இல்ல, சும்மா வெளியாக்கினா மானத்தை வாங்கிட்டான். என்ஜியு அன்ஹுமா லிபாசஹுமா, அவ்விருவருடைய ஆடைகளையும் கலைந்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய மானம் தெரிய ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கு முன்னால ஆடைன்னு ஒண்ணு கிடையாது அவங்களுக்கு. ஒரு வகையான அந்த நெகம் போன்ற ஒரு ஒரு நிலையை வைத்து அல்லாஹ் தஆலா முழுவதும் மூடி வைத்திருந்தான் அவருடைய, அதாவது அவர்களுக்கு மானம் என்பது வெளியே தெரியாதவாறு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தான். எப்ப இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அவை அனைத்தும் வெளியாகி அவருடைய மானம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது, தெரியுது அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இலை தலைகளை வச்சு முடிக்கிறான். அதுக்கு முன்னால அப்படி ஒரு வெக்கம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு நிலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நம்ம மானம் வெளியே தெரியுது, நம்ம அசிங்கம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு இலை, ஒரு அதாவது விசாலமான ஒரு இலைக்குள்ள மறைஞ்சிக்கிறான். எதுக்காக வெளியாக்குறான் தெரியுமா? அவ்விருவருடைய அந்தரங்கத்தை வெளியாக்குவதற்காக வேண்டி, மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை வெளியாக்குவதற்காக வேண்டி என்ன செய்தான்? ஆடைகளை அவிழ்த்து விட்டான். இன்னஹு யராக்கும், அவன் அவங்கள மட்டும் அவங்கள, இன்னஹு யராக்கும் உங்களையும் பார்க்கிறான். அவன் மட்டும் இல்ல, அவனும் அவனுடைய பட்டாளத்தினரும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மின் ஹைஸுலா தரவுன, நீங்க பார்க்க முடியாது. அவங்க உங்க பாக்குறாங்க, ஆனா நீங்க அவங்க பார்க்க முடியாது. நாம் ஷைத்தான்களை நண்பர்களாக ஆக்கியது யாருக்கு தெரியுமா? யார் ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் நண்பர்கள். இப்ப ஷைத்தான் யாருக்கு ரொம்ப நண்பர், ஃப்ரெண்டு? அதாவது யார் ஈமான் கொள்ளாதவர்களோ அவர்களுக்கு தான். ஆனா நம்ம மறந்து போய் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அந்த ஷைத்தானை மறக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒன்றரை கலந்துட்டோம். காரணம், நம்ம உறவு அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவை பாருங்க. நம்ம தாய் நம்ம விட்டு ரொம்ப தூரம் இருப்பாங்க, நம்ம வாப்பா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் இருப்பாங்க, நம்ம பிள்ளைய கூட ஒதுக்கி வச்சிருப்போம் சில நேரங்கள்ல, மனைவிய கூட ஒதுக்கி வச்சிருப்போம். இப்படி யார் யார் ரொம்ப பாசத்துக்கு உட்பட்டவர்களோ அவர்களையெல்லாம் சில நேரங்களில் ஒதுக்கி வச்சிருப்போம், அல்லாஹ் காப்பாற்ற. ஆனா சைத்தானை மட்டும் ஒதுக்கி வைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி யாத்திரிக்காக இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, இருட்டுக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல வெளியே வந்து சஃபியாவை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறதுக்காக வேண்டி இருட்டுக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில பயணம் அனுப்புறதுக்காக வேண்டி இருக்கும்போது அந்த வெளியில ஒரு ஒதுக்குப்புறமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து சஹாபாக்கள் ரெண்டு பேர், அன்சாரி சஹாபாக்கள் ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க மனைவி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் மரியாதை நிமித்தமாக அந்த ரெண்டு சஹாபாக்களும் வந்த திசையை விட்டுட்டு இன்னொரு திசையில விரண்டு ஓடினாங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்குப்புறமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? அப்படியே ஒதுங்கி போறாங்க. நம்ம கூட ரொம்ப நண்பரா இருப்போம் சில நேரங்கள்ல, அவங்க அவங்களுடைய மனைவியோட வருவாங்க, புள்ள குட்டியோட வருவாங்க, நம்ம என்ன செய்வோம்? தெரியாத மாதிரி நம்ம தலையை குஞ்சிட்டு போயிடுவோம். காரணம் என்ன? அதுக்காக நீ அவர் சண்டைக்காரன் அர்த்தமா கிடையாது, பார்க்க கூடாதவங்க வர்றாங்க, அதனால நம்ம ஒதுங்கி போறோம் இப்படி. அப்ப அந்த மாதிரி கண்ணியத்துல ஒதுங்கி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல உடனே சொன்னாங்க, தோழர்களே, சாஹிபாய அலா அரிசிலிக்குமா, என்னுடைய இரண்டு தோழர்களே அப்படியே நில்லுங்க அப்படின்னாங்க. என்ன யாரும் சூழல அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நான் என் மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என் மனைவி இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். மனிதனுடைய ரத்த நாளங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் உங்களுடைய உணர்வுகளுக்குள்ளே என்னை பற்றி தவறான உணர்வுகளை உருவாக்கி விடக்கூடாது அல்லவா? அதற்காக வேண்டி நான் சொன்னேன் என்று பெருமானார் சொன்னார்.
அப்ப சைத்தான் வந்து வேற எங்கேயும் இல்லை உங்களை கெடுக்கிறது வர்றதுக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். போகும்போது ஒரு கா நம்பி வேற யாருக்காவது பேசியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு யாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆயிரும்? பெரிய ஒரு நிலை, மோசமான நிலை வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து, நம்பிக்கை எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாம் பரிசுத்தப்படுத்திடுவான், ஆனால் அவர்களுக்கு ஆபத்து. அதனாலதான் அப்படி ஒரு எண்ணங்கள் அந்த சைத்தான் போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் தண்ணீரை விளக்கம் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, சைத்தான் நல்லா சொல்லி காட்டின மாதிரி இன்னமும் யாராக்கும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஓ வக்கபீலுஹு, அவனும் அவனுடைய பரிவாரங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மின் ஹைத்துலா தரவுனஹும், நீங்க அவர்களை பார்க்க முடியாது, நீங்க பார்க்க முடியாத வகையில அவங்க பார்த்துட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ பல விஷயங்களிலே சைத்தான் நம்மை கெடுப்பதற்காக வேண்டி வாய்ப்புகளை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சைத்தான் எந்தெந்த ரூபத்துல எப்படி எப்படி கட்டங்கள் எல்லாம் வர்றான் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், இன்ன ஷைத்தான யத்தி அஹதக்கும், சைத்தான் உங்களிடம் உங்களிலே ஒருவரிடத்திலே வருகிறான். ஃபயகூலு, அவரிடத்திலே கேட்கிறான், மன் ஹலகக, உன்னை யார் படைச்சது? சைத்தான் நேரடியாக வந்தா கேட்பான், அப்படி கேட்க மாட்டான், உள் உணர்வுல உருவாக்கும், உன்னை யார் படைச்சது? நல்லா தான் படைச்சான், நம்மளுக்குள்ளே நம்ம பதில் சொல்லிக்கிறது. அதுக்கு பின்னால் கேட்பான், அவன் கலக்கல்லாம், அல்லா படைச்ச அல்லா வந்து உன்னைய படைச்சான், அல்ல அல்லாவை யார் படைச்சது? அல்லாவை யார் படைச்சதா? ஒரு உண்மையான மூமினா இருந்தா ரபிசுல்லா சொன்னாங்க, பைதா வஜத அஹதுக்கும், பைதா வஜத அஹதுக்கும், நாளைக்கு இந்த நிலையை இந்த உணர்வை யாராவது உங்களுடைய உள்ளுணர்வுக்குள்ளே வருவதை நீங்கள் பார்த்தால், ஃபல்யகுல், உடனே அவர்கள் சொல்லட்டும், ஆமன்து பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ஈமான் போட்டேன். அவங்கள பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ண விரும்பல, அவன் எப்படிப்பட்டவன், யார் படைச்சது, அதையெல்லாம் நீ ரிசர்ச் பண்ண விரும்பல, மாறாக அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், அவருடைய ரசூலை ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள். ஃபைன்ன தாலிக்க இதுஹிபு அன்ஹு, இப்படி நீங்கள் சொல்லுவது அல்லாஹ்வை பத்தி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை போக்கிவிடும். அல்லாஹ்வை யார் படைச்சதுங்கிற ஒரு உணர்வை உருவாக்குறான் பாத்தியா சைத்தான், அந்த அந்த எண்ணத்தை அது போக்கிவிடும் இப்படி நீங்கள் சொல்லுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ உள்ளுணர்வுக்குள்ளே நுழைந்து நம்முடைய எண்ணங்களை எப்படி எல்லாம் மாத்த நினைக்கிறான் பாருங்க. அப்ப அப்படி ஒரு கட்டத்தையும் இப்லீஸ் நமக்கு முன்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, சாப்பிடும் போதுதான் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இதா தகல ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே நுழைகிறார், ஃபதகரல்லாஹ இந்த துஹூலிஹி, வீட்டுக்குள்ள நுழையும் போது அல்லாவே நினைக்கிறார், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறான்னு வச்சுக்கிறேங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்றார், சலாம் சொல்றாரு. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னா கூட உள்ள இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், ஐதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தன் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைந்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், ஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களின் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், தஹியத்தன் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா, இது உங்களுக்கு ஒரு காணிக்கை அல்லாஹ் கொடுத்திருக்கான், முபாரகத்தன் தய்யிபா, பரிசுத்தமான பரக்கத்தாக அதை அல்லாஹ் தந்திருக்கான். அப்படின்னா நம்ம சலாம் சொல்வதன் மூலமா நமக்கு பரக்கத்து கிடைக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி யாரும் இல்லையா, நீங்க உங்கள் மீதே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்படின்னா அப்ப யாரும் இல்லைன்னு சொன்னா கூட சலாம் சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லணும், உள்ள நுழையும் போது துவா இருக்கு, அதுக்கு உள்ள துவா, அந்த துவாவை சொல்லிக்கிட்டு நுழைஞ்சா வைந்த தாமிகி, சாப்பிடும் போதும் துவா ஓதினார் என்று சொன்னால், கால சைத்தான், சைத்தான் சொல்லுகிறான் தன்னுடைய பரிவாரங்கள்ட்ட, அவன் தான் மறைஞ்சு பாத்துட்டு இருக்கானே, நம்ம சாவி போட்டு திறந்துட்டு போவோம், அவன் சாவிதான் போட மாட்டான், உள்ள ஏற்கனவே குடியிருந்துட்டு இருப்பான், மறைவா கதவுக்கு பின்னால ஒழுங்கி நிப்பான், நம்ம பிஸ்மில்லா சொல்றோமா, துவா ஓதிட்டு உள்ள நுழையிறோமா, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்த பிறகு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோமா, அதெல்லாம் சைத்தான் பார்த்துட்டே இருப்பான், மறைவா இருந்து பாத்துட்டே இருப்பான், எங்க நிக்கிறான்லாம் பார்க்க முடியாது நம்ம. அப்போ இப்ப சைத்தான் சொல்றானா, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போகுது சொல்றானா, ஃபைன்ன சைத்தான சொல்றான் தன்னுடைய பரிவாரங்கள்ட்ட, உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லப்பா, பல அஷா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இடம் இல்லைங்க, இப்போ பிஸ்மில்லா சொல்லிட்டான், வீட்டுக்குள்ள நாளும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டான், அதே மாதிரி சாப்பிட போற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லிட்டான், தூங்குறதுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இடம் இல்லை, பைதா தகல அப்படி இன்னொருத்தர் நுழையிறாரு, பலம் எதுக்கு இல்லாத இந்த துஹூலிஹி, நுழையிற நேரத்தில் அவர் பிஸ்மில்லா சொல்லல, அல்லாஹ் நினைக்கல, கால சைத்தான் தன்னுடைய பரிவாரங்கள்ட்ட சைத்தான் சொல்றான், அதாவது அத்ரத்து முல் மபி, படுக்கிறதுக்கு நல்ல பெட்டு கிடைச்சிருச்சுப்பா, வல் அதாவது வல் அஷா, இன்னும் நல்ல உணவு உனக்கு கிடைச்சிருக்குது, அத்ரத்து முல் மபி தவல் அஷா, உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கு, அஷான்னு இரவு உணவுக்கு சொல்லப்படும். அப்போ சைத்தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், சாப்பிடுற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்றோமா இல்லையா,
அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுமி ஓடி வந்து சாப்பாட்டு சகனிலே உடனே கையை வைக்கிறார். பிஸ்மில்லாஹ்னு சொல்லல, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புடிச்சுக்கிறார். இன்னொரு காட்டருவி வந்தார், கிராமவாசி வந்தார், வேறமா வந்து இன்னொரு பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். அப்போலாம் வந்து நம்மள மாதிரி தனித்தனியா உட்கார்ந்து தட்டை வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. காஞ்ச ரொட்டியை வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெயில தொட்டு சாப்பிட்டுருப்பாங்க. சூப்பரா அவனுக்கு பெருசா விரிக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம நோக்கு துரோகத்துக்காக பார்க்கலாம், சவுதியில எல்லாம் நம்ம ஆரம்பில எல்லாம் பார்க்கலாம், பெருசா சூப்பரா விரிக்கப்பட்டிருக்கு. அங்கங்க ரொட்டி வச்சிருப்பாங்க, வேற பேச்சு மூலம்லாம் சூப்பரா தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உணவு தான். அப்போ வந்தாங்க, இன்னொரு கிராமவாசி வந்தா வந்து இன்னொரு பக்கம் வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சார். உடனே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புடிச்சுக்கிட்டாங்க. சொன்னார்கள், இந்த ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தார்கள். நான் இந்த சிறுமியின் கையையும் பிடித்துக் கொண்டேன், இவருடைய கையையும் பிடித்துக் கொண்டேன். இந்த இருவருடைய கைக்குள்ளும் ஷைத்தானுடைய கையும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் பிடிச்சிருக்கிறது ஒரு ஆள் கையை மட்டும் பிடிக்கல, இந்த கையால பிடிச்சதுல வந்து சிறுமியின் கையும் இருக்குது, ஷைத்தானுடைய கையும் இருக்குது. இந்த கையால பிடிச்சதுல கிராமவாசியினுடைய கையும் இருக்குது, ஷைத்தானுடைய கையும் இருக்குது. ரெண்டு பேரும் கூடவும் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தா பத்தியெல்லாம் அவங்க கையை நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு நம்ம உட்கார்ந்து நம்ம எங்க இருக்கிறான், எங்க போறான், வரான், அதெல்லாம் நம்ம கண்காணிக்கவே முடியாது, கூடவே இருந்துகிட்டு இருக்கலாம். அது மட்டுமல்ல, பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது தும்மல் இடுவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, கொட்டாய் இடுவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, இன்னல்லாஹ யுஹிப்புல் உத்வாஸ, அல்லாஹு தஆலா தும்மல் இடுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான், தும்மல் போடுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். வயக்ரஹு தசாவுப, ஆனால் கொட்டாவி விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யாராவது தும்மல் இடுவதை கண்டால் எர்ஹமுகல்லாஹ் என்று சொல்லுங்கள். மூன்று தடவைக்கு மேலாக தும்மலிட்டால் அது நோயாகும், அதற்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா விவரமும் நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆனா யார் கொட்டாவி விடுகிறாரோ, ஃபைன்னமாகுவ மின ஷைத்தான், அந்த கொட்டாவி ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது, ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது. உங்களில யாராவது கொட்டாவி விட்டால் ஃபல்யருத்தஹு மஸ்ததாஅ, அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அவர் என்ன செய்யட்டும், அந்த கொட்டாவியை தடுக்கட்டும். ஃபைன் அஹதுக்கும் இதா தசாஅப, உங்களிலே ஒருவர் யாராவது கொட்டாவி விட்டால் லஹிக்க மின்ஹு ஷைத்தான், அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான், கிண்டல் அடித்து சிரிக்கிறான், அதை பார்த்து ஷைத்தான் கேலி செய்து சிரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதுக்காக தும்மலை விரும்புறான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸையும் சொன்னாங்க, கடுமையான தும்மல் அல்லாஹ் வெறுக்கிறான். அதாவது தும்மல் போடும்போது பள்ளியே வெடிக்கிற மாதிரி சில பேர் தும்மல் போடுறது, கொட்டாய் விடும்போது வாயை மறைக்கணும், இல்லை துணியை வச்சு ஏதாவது வாயை மறைக்கணும், இல்லாட்டி இப்படியாவது மூடணும், இதான் நமக்கு சுன்னத்து அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுறது. சில நேரங்களில் மாணவர்கள் அப்படி கொட்டாடும்போது சொல்றது, எதிரில் உள்ள உள்ள போயிட போறான்டா. அப்ப அதாவது சொல்லக்கூடிய விஷயத்த அவன் மனசுல எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், சொன்னா அடுத்ததான் வேலை செய்ய மாட்டான், எல்லாரும் சிரிப்பாங்க, அப்ப நம்ம எதுவும் கூடாது, அவன் மனசு நோவ கூடாது, சிரிக்கிற மாதிரி சொல்லணும். அப்ப இந்த மாதிரி கொட்டாவி விடும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப கடுமையான சத்தம் போட்டு கொட்டாவி விடுவதையும், அதே மாதிரி கடுமையான சத்தம் போட்டு அந்த அதாவது தும்மல் இடுவதையும் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கொட்டாய் விடும்போது ஷைத்தான் என்ன செய்யறான், நம்ம வாயை யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா, நம்ம எத்தனையோ விஷயங்களை யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்து பார்த்து நம்ம செய்யறோம். ஆனா கொட்டாய் விடுறத அவன் பாத்துக்கிட்டா இருப்பான், அவன் நானா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படா கொட்டாய் விடுவோம், அவனை பார்த்து நம்ம சிரிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கொட்டாய் விட்டோடய பாச்சிருக்கோம். காரணம் என்ன, நீ தானே என்னை சொர்க்கத்திலே இறக்குன, பாரு எப்படி வாயை புலந்து கேவலப்படுறா சார் அப்படி சிரிக்கிறான். தேவையாயுது சைத்தான சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணுமா நம்ம? அப்போ கொட்டாவி விட்டா எப்படி ஒழுக்கத்தை நம்ம மேற்கொள்ளணுமோ அந்த ஒழுக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும். அது மட்டுமல்ல, தன் மனைவி கணவன் மனைவி உறவு என்பது மறைவான விஷயம், கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப மறைவான விஷயம். ஆனா மறைவான விஷயமாக இருந்தாலும் அதுதான் நம்முடைய சந்ததிகளினுடைய பரக்கத்தினுடைய சமயம்,
சூழ்நிலை. அப்படி ஒரு தனிமை இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு சந்ததியினுடைய பெருக்கம் இருக்கா? இல்ல. அதாவது அதாவது மரங்கள் மரம் அந்த மரங்களினுடைய இனச்சேர்க்கைங்கிறது ஒண்ணு இருக்குது பாருங்க, மகரந்த சேர்க்கை. அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே, மனிதர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் அப்படிலாம் கிடையாது, இணைந்தாதான் குழந்தை. இப்படிங்கிற நிலையில அல்லாஹ் ஜல்லஷானுவுத்தால அதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறான் பாருங்க. யார் ஒருவர் தன் மனைவியோடு உறவு கொள்ளுகின்ற நேரத்தில் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துவாவை ஓதுவாரோ, என்னுடைய அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் இந்த சமயத்தில் ஷைத்தானை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா இந்த உறவின் மூலம் எந்த பரக்கத்தை குழந்தையை தருகிறாயோ அந்த குழந்தை விஷயத்திலும் ஷைத்தானை பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்ட துவா செய்யறது. எவ்வளவு அழகான துவா, எவ்வளவு அழகான துவா. இந்த துவாவை ஒருவர் செய்வாரேயானால் அந்த குழந்தையின் விஷயத்தில் ஷைத்தான் தீண்ட முடியாது. இப்ப இந்த சமயத்துல கூட ஷைத்தான் கவனிக்கிறான், அல்லாஹ் மறக்கிறானா, அல்லாஹ்ட துவா செய்யாம இருக்கிறானா அப்படின்னு பார்த்து துவா செய்யலன்னு சொன்னா அந்த குழந்தையை சீன்றான், குழந்தை பிறந்ததுக்கு பின்னால சீன்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானுவுத்தால எத்தனையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்ல ஷைத்தான் நமக்கு தீங்கு செய்யாத நேரமே இல்லை. ஒருத்தர் டாய்லெட்டுக்குள்ள நுழையிறான்னு வச்சுக்கிறேங்க, டாய்லெட்டுக்குள்ள நுழைய போற நேரத்தில் ஒரு மனிதன் பிஸ்மில்லா சொல்லி நுழைந்தால் அந்த மனிதனுடைய அந்தரங்க உறுப்புக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கும் மத்தியிலே திரையிடப்படுகிறது. அப்படி துவா ஓதிட்டு நுழையிறேன்னு சொன்னா எதிரில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்லுங்க நம்பி, அதாவது திரை போடலன்னு அர்த்தம் என்ன, அவன் எதிரில் உட்காந்து பாக்குறான் அர்த்தம். என்ன செய்யறோம் நம்ம டாய்லெட் போற சூழ்நிலையில எப்படி ஒழுக்கமா போகணும்னு விசுவாசம் சொன்னாங்களோ அந்த மாதிரி முழங்கால மறைச்சு போகணும். இந்த நிலையில நம்ம துவா ஓதி கொண்டு உள்ளே போனால் சைத்தானுக்கு நமக்கு மத்தியில திரையிடப்படுது, அவன் பார்க்க முடியாது, அந்த திரையை எட்டிக்கிட்டு பார்க்க முடியாது. ஆனா அப்படி துவா ஓதலைன்னு சொன்னா எதிர்ப்பு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கும் இவனுக்கும் மத்தியில எந்த திரையும் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப ஷைத்தான் எந்த இடத்துக்கு வர்றான் பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித் அப்படின்னாலே அர்த்தம் என்ன, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆண்கள் ஷைத்தான்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செய்யறோம். இப்ப இந்த அர்த்தம், அப்ப ஷைத்தானுடைய குடியிருக்கும் பகுதி டாய்லெட் ஆகும், அசுத்தமான இடங்கள். இப்ப அங்க போகும்போது அவனுடைய தீங்கு ஏற்படக்கூடாது என்றால் நாம் துவா ஓத வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இது டாய்லெட், இதாவது அசுத்தமான இடம். பள்ளிவாசல பாருங்க, பள்ளிவாசலுக்குள் ஒரு மனிதர் வரும்போது என்ன துவா ஓதுறாரு, அஊது பில்லாஹில் அலீம் வ பி வஜ்ஹில் கரீம் வ பி சுல்தானின் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவாரேயானால் ஷைத்தான் என்ன சொல்றானா, நீ அமைதி பெற்று விட்டாய், நீ உள்ள போ, நல்லபடியா அமல் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த துவா ஓதாம உள்ள வந்தேன்னு சொன்னா உள்ள போற நன்மையா கிடைக்கும் உனக்கு, போ போ, உன்னை எப்படி பார்க்கணுமோ பாத்துக்கிற அப்படின்னு சொல்றான் சைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் சைத்தான் நம்மை கூர்ந்து கவனிக்கிறான், என்ன தீங்கு செய்யலாம், எது விஷயத்துல அவனை கெடுக்கலாம், எந்த இடத்துல அவனை சறுக்கி உள்ள வைக்கலாம், எப்படி அவனை நரகவாதி ஆக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் சொன்னாங்க திருமதியில வரக்கூடிய அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நேரம் ஒரு கோடு போட்டான், நேரம் ஒரு கோடு போட்டான், கோடு போட்டு இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு, இன்னைக்கு சூரத்து மாயிதா சூரத்து அன்னாமல ஓதப்பட்டுச்சு இன்னைக்கு, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ இதுதான் என்னுடைய பாதையாகும், இது நேரான பாதை, இதை பின்பற்றுங்கள். அதுக்கு பின்னால வலது பக்கம் இடது பக்கமா ரெண்டு பக்கமா கோணலா கோடு போட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க, கோடு போட்டு சொன்னாங்க, வலா தத்தபிய சுபுல பத்த பர்வத்தபிக்கும் ஆன்சபி இந்த கோணலான பகுதியெல்லாம் நீங்க போயிடாதீங்க, நேரா போறாத போங்க, திரும்பி பார்த்து இங்கிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பினீங்க, பத்த பர்வத்தபிக்கும் ஆன்சபி உங்க பாதையை விட்டு பிரிச்சு விட்டுவான் சைத்தான், அதெல்லாம் சொல்லி காட்டுவான். பத்த பர்வத்தபிக்கும் ஆன்சபி லாலிக்கும் வசாக்கும் பிஹி லாலக்கும் தத்தக்கும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு உபதேசமா சொல்றான் தெரியுமா, நீங்க பயபக்தியாளர்களை ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் பண்றான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இல்லாத விஷயமே இல்லைங்க, ஷைத்தானுடைய சேட்டையை பத்தி நிறைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஆனா நம்ம அது விஷயத்தை தூங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தகிதுஹு அதுவா நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாவே ஆக்கிக்கிறீங்க, நண்பனை ஆக்கிறாங்க.
அவன் அல்லாஹ் சொல்லி காட்டான். எனவே ஷைத்தான் விஷயத்தில் நாம் ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுடைய தீண்டுதலை விட்டும் அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா.